கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு அந்த பாட்டு இங்கதான் எடுத்தாங்கன்னு சொல்ல வந்தேன். நாங்க இப்ப ஹைலாண்ட்ஸ்ல இருக்கிறோம், ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் கேஸ்டில்ஸ்ல இருக்கோம். ஸோ இங்க தான் ஒரு ஃபேமஸான சாங் ஐஸ்வர்யா இங்க தான் ஷார்ட்லாம் வந்திருக்கோம். படம் என்னென்னா கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்தில். ஆக்சுவலாக அது வின்டர் டைம்னால இங்கே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அப்படிங்க கிளைமேட் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. மைனஸ்லேருந்து வெயில் அடிக்குமான்னு கேட்காதீங்க, வெயில் அடிக்கும், ஆனால் நமக்கு அந்த எஃபெக்டே தெரியாது. ஸோ அந்த பக்கம் இருக்கிற தெரியுது தான் ஊர். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தண்ணி கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு, ஆனால் ஓடுது நல்லா பாரு. செடி நல்லதா? ஆனால் பயங்கர கோல்டாக இருக்குது இந்த இடம். ஸோ இங்கே நிறைய கேஸ்டில் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க, பட் டெம்பரரி க்ளோஸ்டு பிகாஸ் இது வின்டர் டைம்னால. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோஷாட்ஸ்லாம் எடுத்து அப்படியே கிளம்பலாம். ஸோ சுற்றி பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கேஸ்டில். ஸோ இந்த கேஸ்டலில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கீழே இறந்து போகிறதுக்கெலாம் ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இங்கே இடத்துல ஒரு ஒரு இடத்துலையும் அந்த ஸ்பேஸ் மாதிரி இருக்குது அங்கே நிற்கிறதுக்கு. ஸோ மேபி அந்த சோல்ஜர்ஸ்லாம் நிற்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இங்கே காலையிலேருந்து ஒரு பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா, இங்கே பாருங்கள், இங்கே போனாலும் சாப்பிட்டுட்டு இருக்கா, இன்னும் தின்னு முடியலை. அதுக்கு நீ நேரமா உங்க ஃபுல்லா பெபிள்ஸ் கல்லா போட்டிருக்காங்க. பாப்போம் என்ட்ரன்ஸ் சைடு பாப்போம். ரொம்ப பழமையான கேஸ்டில். இது இங்கிலீஷ் இல்லை, ஸ்காட்டிஷ் கேலிக். ஸோ ஹைலாண்ட்ஸில் எப்பயுமே கேலிக் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஸோ பார்த்தீங்களா இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த ஓப்பன் வச்சுருக்காங்க. யாராவது சொன்னால் நாக் பண்ணாங்கன்னா என்னென்னு கேட்குறதுக்கு பேசுகிற மாதிரி. ஸோ அந்த கண்டுகொண்டு எங்கள் சாங்லேயும் அப்பாஸ் இருந்தாலும் எப்படியே சோகமாக நிற்பார், இந்த பக்கம் அவர் நிற்பார், அந்த பக்கம் ஐஸ்வர்யா நிற்கும், நம்மளாம் அதை பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் அந்த கேஸ்டில் தான் இருக்கோம். இல்லை அந்த பாட்டே ஆக்சுவலி மறந்து போச்சு, எப்படி இருக்குண்ணே? கோயில் மாதிரி ஒரு சுத்திரணும் போல, கோயில் மாதிரி இதை ஒரு சுத்தணும் போலன்றேன். மாட்டு சாணி மாதிரி இருக்கு. பாதி அழகா இருக்கு. தண்ணி பாரு எவ்வளவு கிளியரா இருக்கு, நல்லா கிறிஸ்டல் கிளியரா தெரியுது பாரு. மாட்டு சாணி மாதிரி இருக்கு. என்ன காவது என்ன யோசிச்சுட்டு இருக்க? கை பயங்கரமா ஃபீஸ் ஆயிடுச்சு. இங்க ஆக்சுவலா ஒரு பிக் கிராக் கிராக் வந்துச்சு. இங்க பாருங்க பாசி எல்லாத்துக்குமே தெரியுமே. இது
இதுல இருந்தானே சுகருக்கு மருந்து கணப்பிப்பாங்க எந்த படத்துல தண்ணி வரும் அதுக்குனே எடுத்து வாயில போட்டுக்கோ நல்லா கோல்டா இருக்கு ஸோ இங்கேருந்து வியூ வந்து ஊர் ஊரை பார்க்குற மாதிரி இருக்குது அந்த வியூ அங்கே பாரு ஒரு ஸ்பேன் அப்படியே போயிட்டு இருக்கு தண்ணியில் அது இதுலேயே வாழ்ந்து பழகிருக்கோம் அல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்கே வந்து ஏன் உசரம் வாங்குறீங்களா மைனஸ் டூ அவ்வளோ தான் இருக்கும் போல இன்னைக்கு கையை தூக்க முடியல இதை மெயின்டைன் பண்ண முடியல வெறும் உடல்ல பண்ணியிருக்காங்க உங்களை வச்சிருக்கேன் எது வச்சிருக்காங்க இது மாட்டு வண்டி இது மாட்டு வண்டி எங்கள் ஊரில் பீரங்கி மாட்டு வண்டி வருதான் ஏன்னா வீட்டுல வந்து ஒரிஜினல் கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து வைக்க முடியல ஆனா வந்து இதோட ஸ்மெல் செம்மையா இருக்கும்னு சொன்னாங்க அதனால நான் இதை பிச்சுட்டு ஒரு வாரமும் பாக்கெட்லயே வச்சிருக்கேன் இன்னும் ஸ்மெல் வருதா சூப்பராக இருக்கு